கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியிலே பெரும்பற்ற புலியூர் நம்பி அருளிய திருவிளையாடலை அதிலிருந்து சில பகுதிகளை நம்பி நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாயகர்களாக விளங்குகின்ற பேராசிரியர் மா வைத்திலிங்கனையா அவர்களை வணங்கி, கலைமாமணி டாக்டர் சுந்தரையா அவர்களை வணங்கி, ஐயாவுடைய அனுமதியோடு அடுத்த பாடலுக்கு என்னையா சொல்லுங்க. முன்னை எண்திசை கயங்கள், கயங்கள்லாம் கஜங்களா? கயம், கயம்னா யானை, யானை. முன்னை அது அஷ்டதிக்கு சொல்கிறாரு தான். முன்னை எண்திசை கயங்கள் தாங்கிடும் முது பேரண்டம். இந்த உலகத்தே எட்டு யானை எட்டு திசையில் இருந்து தாங்குவதாக ஒரு கருத்து. அதுபோல் அஷ்டநாகங்கள், அஷ்டநாகங்கள். மண்ணும் இந்திரனார் சாத்தும் வான் இழி விமானமாகும். அது என்னது புரியலையா? இந்திரன் வந்து தன் பழி தீர மதுரையில் இறைவனை பூஜை செய்தான். சரி, அவருக்கு கோயில் எடுப்பினான். அந்த கோயில் எடுத்தான், எடுத்தல்லாம் கட்டுதல். அந்த பெருமான் சொக்கரிங்கர் எழுந்தருளி இருக்கின்ற அந்த விமானத்தை அவன் உருவாக்கினான். அது அவருக்கு சாத்தினான் என்கிறார். ஓஹோ, சரி சரி சரி. மாலையை போட்டுக்கிட்டான், நம்ம அதான் சொல்லுவோம், எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டான் தான், அணிந்தான்னு சொல்லுவோம். கடவுளுக்கு சொன்ன சாத்தியனான். அது புண்டரம் சாத்தினார்கள், அவருக்கு பேர் சாத்தினார்கள். ஓ, திருநாமம் சாத்துவது, திருநாமம் சாத்துவது. ஆமாம், சாற்றுவது அல்ல, சாற்றுவது அல்ல, அது தப்பு, எல்லாம் தப்பாக எழுதுறான். சாத்துவது, சாத்துவதுன்னா அவருக்கு உரியதாக்குவது. சாற்றுவது வேற, சாத்துவது, சாத்துவது வேற, சாவேரி வேற, சுத்த சாவேரி வேற, அது மாதிரி. அழகா இருக்கு. முன்னை எண்திசை கயங்கள் தாங்கிடும் முதுபேரண்டம், மண்ணும் இந்திரனார் சாத்தும் வானிழி விமானமா. அதுக்கு இந்திர விமானம்னே பேர், பேர் அதுக்கு. ஆமா, ஒவ்வொரு கோயிலுக்கும் இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற அந்த பகுதிக்கு அதிஷ்டானத்திலிருந்து மேல ஸ்தூபி வரைக்கும் விமானம் என்று பெயர். அப்புறம் அடுத்த ரெண்டு வரியை பாருங்க. எங்க பாண்டி நாட்டு பெருமையை, தென்னவன் சிவனே ஆகும், சிவலோகம் மதுரை ஆகும். எல்லா பாண்டிய நாட்டானும் அப்படித்தான் சொல்லுவோம். இந்த பாண்டிக்கே அதான் வழக்கம். தென்னவன் சிவனே ஆகும், சிவலோகம் மதுரை ஆகும், முன்னறு மனிதர்கள் முற்றும் கணங்களாம் ஓரும் காலே அப்படின்னு அருமையான இந்த பாடல். என்ன ராகம் தெரியுமா? அது மாணிக்க வாசுவாமிகள் சொன்ன அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்தார் அப்படிங்கிறத அடிவற்றி இவர சொல்லுகிறார். அருமையான இந்த பாடல் பிலஹரி ராகத்தில் அமைந்திருக்கிறார். பிலஹரி சங்கராபரணம் 29வது மேளத்திலிருந்து ஒரு ஜந்தியம். ஓ, போகும்போது 5 ஸ்வரங்கள் ஔடவம். அவரோகணத்தில் இறங்கும்போது எல்லா ஸ்வரங்களும் உண்டு. சரி கபதச மத்தியமம் கிடையாது, நிஷாதம் கிடையாது. ஆனால் வரும்போது சாநிதமகரேச. பொதுவாக ரெண்டு, இந்த ஒரு நிஷாதம் பெரிய நிஷாதமாக இருக்கும், சில இடத்துல அந்த சின்ன நிஷாதமும் வரும். ததர ர
இதுனுடைய அழகான ஒரு ஃப்ரேஸ். தரணிதாப மகரி சின்ன நிஷாதமும் வரும். தர கபதாப மகரி ரே கபாபு மகரி கனி சனி தாமயூர மீதிலேரிவா ரஷிக்க மாமயூர மீதிலேரிவா என்னை ரஷிக்கவா. அருமையா இருக்கு. நம்முடைய அன்பிற்குரிய திரு சுவர்ணரேதஸ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள், கேட்போமா? முன்னை என் திசை கயங்கள் முன்னை திசை கயங்கள் தாங்கிடும் முதுபேரண்டம் முந்தை என் திசை கயங்கள் தாங்கிடும் முதுபேரண்டம் முன்னை என் திசை கயங்கள் தாங்கிடும் முது பேரண்டம் மன்னும் இந்திரனார் மன்னும் இந்திரநாசாத்தும் மன்னும் இந்திரனார் சாத்தும் வானிழி விமானமாகும் மன்னும் இந்திரனார் சாத்தும் வானிழி விமானமாகும் தென்னவன் சிவனே ஆகும் தென்னவன் சிவனே ஆகும் தென்னவன் சிவனே ஆகும் சிவலோகம் மதுரை ஆகும் தென்னவன் மனிதர் முற்றும் கணங்களாம் முந்தர் மனிதர் முற்றும் கணங்களாம் ஓரும் காலே பரிவின் எண்ணிறந்த கோடி பாங்கியர் சூழ கணக்கற்ற தோழிகள் அதனையா பரிவின் எண்ணிறந்த கோடி பாங்கியர் சூழ செம்பன் அரிய கந்துகம் கழங்கோடு கழங்குனா கழச்சிக்கா கழச்சிக்காவா சரி சரி அம்மனை ஊசல் மற்றும் உரியன பயின்று கன்னி ஓங்கு மாடத்திருந்து கறி பரியேறி முற்ற கற்றனள் கலைகள் முற்றும் இந்த கிழங்கு கடைச்சிக்காயே அரசர்கள் விளையாடுகிற பொழுது அரசகுமாரிகள் விளையாடுகிற பொழுது வெறும் காயை வச்சா விளையாடுவாங்க அது நல்ல மணிகளை நல்ல திரட்டி அதில் செதுக்கி அழகாக உருண்டை வடிவமாக பண்ணி அதை எரிந்து விளையாடுவார்கள் ராஜா மாத்தங்கியினுடைய மாத்தங்கியினுடைய விளையாட்டு அப்படி இருக்கு
உரியன பயின்று கன்னி ஓங்கு மாடத்திருந்து கரி பரி ஏறி முற்றக்கற்றனல் கலைகள் முற்றும். அந்த நாளில் பெண்கள் எல்லா கலைகளையும் பயின்றார்கள். அணையற்ற குதிரையற்ற அதோடு எல்லாமே வேறு. மலையத்துவஜ பாண்டியருக்கு வந்து ஆண் குழந்தை கிடையாது, இப்போ பிறந்தது பொண்ணாக போச்சு. அதனால் எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டு அவர் முடிசூட்டியும் அழகு பார்த்தார். ரொம்ப அழகான இந்த பாடல் ஐயா பைரவி ராகத்தில் அமைந்திருக்கிறது. நம்ம பைரவியை பற்றின பாடல் பைரவி ராகத்திலே அமைந்திருக்கிறது. பழங்காலத்து ராகம். அதனாலேயே நிறைய கச்சேரிகளில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெரிய பாட்டாக பாடி அதில் நிரவல் சுரம் பாடக்கூடிய ஒரு ராகம். நிறைய ராகம் நிரவல் நிறைய கமகங்களோட பாடக்கூடிய ஒரு அருமை அருமை. இந்த அருமையான பாடலை பைரவி ராகத்தில் நம்முடைய அன்பு குழந்தை கீர்த்தனா பாட கேட்போமா? பரிவின் எண்ணிறந்த கோடி பாங்கியர் சூழ பரிவில் எண்ணிறந்த கோடி பாங்கியர் சூழ பரிவின் எண்ணிறந்த கோடி பாங்கியர் சூழ செம்பொன்னறிய கந்துகம் கந்துகம் செம்பொன்னறிய கந்துகம் கந்துகம் கழங்கோடு அம்மனை அம்மனை கந்துகம் கழங்கோடு அம்மனி ஊசல் மற்றும் முறியன பயின்று கன்னி மாட தோங்கும் கன்னி ஓங்குமாடத்திருந்து கன்னி ஓங்கு மாடத்திருந்து கரி பரியேறி கரி பரியேறி முற்றக்கற்றனல்
ஐயா இன்னொரு பாட்டு பாடலாம். அரண் அரி அயன சுரவர அரண் அரி தேவேந்திரன் தேவேந்திரன் ஆமாம் சுர அரசு சுர அரசு முனா இராமுக சுபதக்கிரம முருநெறியேன்ட்டு இந்த பாட்டு போகிறது. இதுக்கு அடுத்ததில் பாருங்க, இந்த சந்தம் தரும பரத சுவத தடைவே தெரிய தனத தனத தெனவே புறையத் துருகி புவிமெச் சிடவே பரும பரிணர் பதம் வைத்ததுவே. நேரடியான பொருள் புரியல. குதிரை அடி எடுத்து வைப்பதனுடைய பல வகைகள். அது எப்படி என்ன, தகத்திமி 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 தகத்திமின்னு போறது ஒண்ணு, போறது அந்த மாதிரி நம்ம அஞ்சு கத்தியிலையும் அது அழகான இந்த குதிரை ஓட்ட பாடல் கல்யாணி ராகத்தில் அமைந்திருக்கு. அதாவது ஆவணி மூலத்தனிக்கு குதிரைகளை கொண்டு வந்து விட்டார் கடவுள், அதை பழக்கி காட்டுறார். அது பஞ்சசாரி குதிரையெல்லாம் கொண்டு வரார், அதை பாண்டியன் முன்னாலே நடத்தி காட்டுகிறார். அந்த அழகு அது அழகு. இதை கல்யாணி ராகத்தில் நம்முடைய கீர்த்தனா பாட கேட்போமா. But
எவ்வளோ அழகாக இருக்கிறது பாருங்கள். இந்த குதிரையினுடைய நடையை வைத்து கூட பாடல் நம்பி அருளியிருக்கிறார் நமக்கு. மேலும் நாம் அந்த பாடல்களிலிருந்து சில துளிகளை பருக இருக்கிறோம். அதுவரைக்கும் ஒரு சின்ன இடைவெளியை விட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். ஐயாவுக்கும் டாக்டர் ஐயாவுக்கும் நன்றி சொல்லி வணக்கம். Oh, my God.